வர நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுறார் என்பது குறித்த தகவல் வெளியாகி இதுக்காக தான் இந்த தொகுதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் தெரியுது. மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் எதிர்கட்சிகள் உறுதியா இருக்கு. இதனால எதிர்கட்சிகள் சேர்ந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்ய முடிவு செய்து மறுபுறம் காங்கிரஸ் கட்சியும் இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடித்தே தீர வேண்டும் என வியூகங்களை வகுக்க தொடங்கியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாஜகவுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகள் மேற்கு மண்டலத்திலும் பாஜகவுக்கு குறைந்த அளவிலான செல்வாக்கு இருப்பதா தெரியும். இதை முழுமையா வர தேர்தல பயன்படுத்திக் கொள்ள பாஜக முடிவு செய்து கோவை மக்களவை தொகுதியை பாஜக கைப்பற்றுவதற்காக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையா போராடிட்டு வர்றாரு. கோவையில ஏதாவது பிரச்சனைனா ஓடி போய் உதவுறாரு. தீபாவளி பண்டிகைக்கு முன்னாடி கூட கோவை உக்கடம் அருகே நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தை மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் அந்த விவகாரத்துல போலீசார் பல்வேறு தகவலை வெளியிடுறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை பிரஸ் மீட்லயே சொல்லிட்டாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தேசிய பாஜக தலைவர் ஜே பி நட்டா எப்ப வந்தாலும் கோவைக்கு வந்துட்டு போறாரு. அவரோட கட்சி நிகழ்ச்சிகளையும் பெரும்பாலும் கோவையில இருக்கும்படி பாத்துக்கிறாரு. திமுக வலுவா இருக்க தொகுதிகளை குறிவைத்து பாஜக போட்டியிட போவதா தகவல் வெளியாகிருக்கு. அதே மாதிரி பாஜக எந்த திமுக நிர்வாகிகளுடன் மோதுகிறார்களோ அந்த தொகுதியில் அவரை எதிர்த்து வேட்பாளரை களமிறக்கவும் ஒரு திட்டம் திட்டிருக்கு. அந்த வகையில நீலகிரி தொகுதியின் எம்பியாவும் அங்கிருக்க பழங்குடியின மக்களுக்காகவே டெல்லியிலிருந்து எப்ப வந்தாலும் நீலகிரியில் இருக்க வீட்டுல தங்கி குறைகளை கேட்பவருமான ஆராசாவை எதிர்த்து பாஜக போட்டியிடாரு. நீலகிரி தொகுதி கிட்டத்தட்ட ஆராசாவோட கோட்டைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்க அவர் வளர்ச்சி பணிகளை செய்திருக்காரு. சனாதனம் குறித்து பல்வேறு கருத்துக்களை கூறி பரபரப்பை கிளப்பிய ஆராசாவை எதிர்த்து எல்முருகனை போட்டியிட வைக்க பாஜக முடிவு செய்திருக்கு. இதுக்காக தான் அவ்வப்ப எல்முருகன் ஊட்டிக்கு விசிட் அடிப்பதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி ஜே பி நட்டா அடிக்கடி கோவை வருவதற்கான காரணமும் தெரிஞ்சிருக்கு. அதாவது கோவை மக்களவை தொகுதியில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைய வேட்பாளரா நிறுத்த பாஜக முடிவு செய்திருக்கிறதா கூறப்படுது. வாட்ச் பில் வரல மழை அப்படின்னு கோவையில அண்ணாமலைக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. கோவை மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளரா செந்தில் பாலாஜி இருக்காரு. அதனால செந்தில் பாலாஜியின் வியூகத்தை முறியடித்து கோவையில கால் பதிக்க பாஜக விருது. அதாவது திமுக வெர்சஸ் பாஜக என்பதை பேச்சளவில் இல்லாமல் செயல்படுத்த முடிவு செய்து இதனால ஆராசா செந்தில் பாலாஜி ஆகியோரின் பொறுப்பில் இருக்க தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற பாஜக முனைப்பு காட்டிட்டு வரும். இதுக்கு அதிமுக ஒப்பு கொள்ளுமா என்பதுதான் கேள்விக்குறியா இருக்கு. அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக இடம்பெற போகுது. அப்படி இருக்கும் போது அதிமுக ஏற்கனவே தங்களுக்கு வலுவா இருக்க தொகுதிகளில் போட்டியிட முயற்சி பண்ணும். சென்னைக்கு பிறகு மிகப்பெரிய தொழில் நகரம் கோவை தான் அப்படின்றதால இந்த தொகுதியை கைப்பற்ற அதிமுக முயற்சி செய்யும். சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் கோட்டையா இருக்கும் கோவை தொகுதியை திமுகவின் கோட்டையா மாற்றவே அமைச்சர் செந்தில் பாலாஜி களமிறக்கப்பட்டு இருக்காரு. கோவை எம்பி தொகுதி மேற்கு மண்டலத்துல மிகப்பெரிய தொகுதியா இருக்கு. இந்த தொகுதியில இதுவரை திமுக ரெண்டு முறை மட்டுமே வெற்றி பெற்று இருக்கு. அதிமுக ஒரு முறையும் பாஜக ரெண்டு முறையும் வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கணிசமா வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக ரெண்டு முறை வெற்றி பெற்றுள்ளதால இந்த முறை மக்கள் நிச்சயம் அண்ணாமலைக்கு வாக்களிப்பாங்கன்னு பாஜக தலைமை கருதுவதா கூறப்படுது. இதனால அதிமுகவிடம் கோவை நீலகிரி உள்ளிட்ட தொகுதிகளை கேட்டு பெற பாஜக முடிவு செய்திருக்கிறதா சொல்லப்படும். இதுக்காக டெல்லி தலைமை அளவுக்கு அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த போவதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. கோவை தொகுதிக்காக அடிமட்ட அளவுல அண்ணாமலை பல்வேறு உத்திகளை கையாள வரார் அப்படின்னு தெரியுது. கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதால் எளிதா கோவை மக்களிடம் செல்வாக்கை பெற்றுவிட முடியும் என்பதாலும் ஆளும் திமுகவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுவதாலும் கோவை தொகுதியில கணிசமான வாக்குகள் கிடைக்கும்னு கணக்கு போட்டு வச்சிருக்காரா அண்ணாமலை. இவர் போட்ட கணக்கு சரியா இருக்குமா என்பது தேர்தல் முடிவுகளின் போதுதான் தெரிய வரும்.